வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்குபேட்டரை 40% ஆஃபர் விட்டுருக்கானுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த எல்லோ கலர் எம்பிஎஃப் எடுக்க முடியுமா ஒரு 1000 டைமண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின்னு பண்ணி பார்ப்போம். இல்லை ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஏற்கனவே 4 ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அப்புறம் இப்போ ஒன்று வேறு லெவலில் ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு 4 ஸ்டோனு 2 ப்ளூ பிரிண்ட் இருக்குது. நமக்கு எத்தனை ஸ்டோன் வேணும்? 7 ஸ்டோன் வேணும், அண்டு 3 ப்ளூ பிரிண்ட் வேணும். அதில் பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஒன்று 3 ப்ளூ பிரிண்ட் மட்டும் கிடச்சாலே போதும். அதுக்கு எத்தனை டைமண்ட் ஆகுதுன்னு தெரியலையே, அது வேறு பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் 1600 டைமண்டு கிட்ட நம்ம ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கடைசியில் எவ்வளோ டைமண்டு வந்து முடிய போதோ யாருக்கு தெரியும். சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன்று ஒரு நம்ம இது சிங்கிள் ஸ்பின்னு தேவை, நம்ம அஞ்சாஞ்சாவே பண்ணலாம். ஏன்னா அதான் நமக்கு டைமண்டும் சேவ் ஆகும். நம்ம டக டக்குன்னு ஸ்கிப் பண்ணியே போயிடும். ஒன்று ஒரு 3 ஸ்டோன் வேணும், 1 ஸ்டோனே கிடச்சிச்சு. ஒன்று 2 ஸ்டோனு 1 ப்ளூ பிரிண்ட் தான் வேணும். கிடைக்குமா வேறு லெவலுங்க, கிடைச்சிடுச்சு. ஒன்று 1 ஸ்டோனு 1 ப்ளூ பிரிண்ட்டு வேறு லெவலு. இப்போ ப்ளூ பிரிண்ட் மட்டும் கிடச்சிதுன்னா நம்ம வேறு லெவலில் கிளைம் பண்ணிடலாம். கிடைக்குமான்னு தெரியலையே, அடப்பாங்களா கொடுக்கவே மாட்டானுங்களே. டைமண்டாவது கம்மியாக இருக்குது, வேறு லெவலுங்க கிடைச்சிடுச்சு. நமக்கு எத்தனை டைமண்ட் ஆகிருக்கு? 300 போயிடுச்சுன்னா 1300 டைமண்ட் ஆகிருக்கு நமக்கு இந்த இது கிடைக்கிறதுக்கு. நம்ம அந்த ஆல்ரெடி அந்த 4 ஸ்டோனு ப்ளூ பிரிண்ட் வந்து இன்குபேட்டர் வாட்சரில் வச்சு ஃப்ரீயாக எடுத்தோம். இப்போ நம்ம இதை வச்சு எடுத்துகிறோம். இப்போ நான் வேறு லெவலில் கங்க்ராச்சுலேஷன் போட்டு கொடுக்குறானுங்க. சரி, கிடைக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி கொடுக்குறானுங்க. நம்ம இப்போ இதை எக்யூப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஒன்று எக்யூப் பண்ணல, எக்யூப் பண்ணி வச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வெப்பன் உள்ள போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 1 நிமிஷம் வெப்பன் உள்ள போயாச்சு. இப்போ எஸ்எம்ஜி போயிட்டு எம்பி ஃபைவ்ல போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் ரேஞ்ச், கண்டிப்பாகவே ஒர்த்தான ஸ்கின் தான். ஏன்னா என்கிட்ட எல்லாமே டபுள் டேமேஜ் ஸ்கின் தான் இருக்குது. அதனால தான் நான் அந்த செகண்ட் அந்த ப்ளூ கலர் எடுக்கலை, ஸ்ட்ரைட்டாக எல்லாவே போயின்னு சொல்லிட்டு அது எதிரும். சரி, அவர் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்.